பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ, ஈயம் பூசுறவரே நான் தாங்க. எது எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க, ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவ சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. மூணு அண்டாவுக்கு? ஐயோ, மூணு அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களாமா, நான் சேர்ந்த ராசிய வியாபார ராசிடா. சரி, மூணு அண்டாவுக்கு பூசுறேன்னு கிடைச்சும் கிடையாது. கிடைச்சும்னா அதான் தள்ளுபடி. ஏண்டா, நான் என்ன கதர் கடையா வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுர் கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சிக்கலாம் நாயிடா. யார சொல்ற? இந்த நாய சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேனா, நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க, மூணு அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர. டேய், வடச்சடி தெரியா அடுப்பதவை. ஊதுரா. உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசணும் மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு, இத வர. இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவா அடகு வச்ச ரசீது? அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். இஷ்டம். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாய, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியுண்டா, உன் குடும்பத்தில இருந்து மொத்தம் இந்த ஒரு குண்டாத்தா. அது நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அது எம்பூசிட்ட பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுட்டா. டேய், என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சி ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. என்ன விட்டுருங்க? எரியுதே 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 எரியுதே. காலங்காத்தால எங்கட பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியா போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய்கண்டா உடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை உன் சமாதியில வந்து பூசுற. போடா. சப்ளே தம்பி சைட். ஏ மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? பாரதேசி நாய, வீட்டுல திங்கறக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்றா? 90 பைசா. 90 பைசா? சிங்கிள் டீ எவ்வளோடா? 1 ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்துட்டு வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா. வாடா இங்க குனிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சுட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி, 6 தோசை. அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்து சார். வேற என்ன இருக்கா? விட்டாங்க. கொண்டாந்து சார். ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வச்சாதீங்க, அப்புறம் கண்ணி கழிவு அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன்.
சார் சட்னி ரெண்டு சட்னி கிடையாதியா? எங்க சாப்பிடுங்க சார், கொஞ்சம் சாம்பாரா போடுங்க. சட்னி இல்லைங்க சாம்பாரா? சார் இந்த சார் வெரைட்டில எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அதைவிட நல்லா இருக்கும். இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே. இளநீ தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல் மட்டும் இல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை வேணும் சாரு சாருங்கிறீ. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும். ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி சப்ளையர் பையன்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? நாளைக்கு எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கீங்களே. தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல? மீன் வாட தாங்க முடியல. அந்த புடவை அவத்து விட்டு கடாசிடி. ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன். கேட்டாருங்களா? இவளை புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன். மீன் உனக்கு இப்ப நாரத்தா செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டி ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்காரன் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? என்னது வீடு இந்த நாத்தனா இருக்கு? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு போய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா மாப்பிள்ள மாமா, உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி, பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சௌதம் படம் எடுத்த புரொடியூசர். 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயற்ற பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுதான் நான் பத்திருக்கேன். அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர் தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்தேன்? ஏய், உன் வண்ட வாழத்தை தண்ட வாழத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆரை ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்ன நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு கிளாஸ் பண்ற. பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்தேன், அவள் அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள மாமா டான்ஸ் நிறுத்து. ஏய், கம்பியை பிடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு, என் பேர் என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல? அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, டீ சுடலை இல்ல. அண்ணே அண்ணே அண்ணே, டேய் நீ எங்கட வர்ற? அவசரமா போன? அவசரமா போன? ஆமாண்ண. ஐயோ, பரிசல்ல போனா லேட் ஆகும். மேடா, ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ணே. ரொம்ப அவசரமா? ஆமாண்ண. பாரு, அப்புறம் யார அவசரமா போன? நீ போன சொல்லி இவரோட அனுப்பிக்கிறேன். ஓட்டுனர் பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருங்கடே, பொண்ணி வரான. பொண்ணி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதான் ஏத்திக்க மாட்டேன். அடப்பாடா, சீக்கிரமா வந்து உக்காந்துக்க. மெதுவா உக்காரு, உக்காந்துக்க. ஓ லட்டாயா,
எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறா. பச்சை மீனை கொண்டு போய் வச்சா அதுக்கு இருக்கு முன்னாடி அவங்க அப்பா பல்ஸ் தின்னுடுறான். அதா அது ஒரு பொம்பளை மீன் ஆம்பளை மீன் புருஷ மொண்டாட்டியா இருந்தது. அது இங்க வருத்தமாவே இருந்தது. அங்க போய் சந்தோஷமா இருக்குது. அடிங்க பல்ஸ் மாவுல என்னாடி முறைக்கிற, அடிச்சுன்னா வாயில் நுர கிளம்பிடும். யோ நான் ஏதாவது சொல்லிப்படுவேன், என் வாயை கலராத சும்மா இரு. ஆமா இவ வாய் வடச்சட்டி, அது ஒரு குண்டா ரவை போட்டு நாங்க கிண்டுறேன். இல்ல உங்க அப்பா பெரிய ரவுடின்னு ஊர்ல வர வச்சியா, அடிச்சு பல்ல கிளெல்லாம் கழட்டி இருப்பேன். அவனுக்கு ஏற்கனவே கட்டின பல்லு விட்டேன். என்ன என்ன நக்கல் பண்றியே நீ, மருது நீயே கேளுமா அந்த நியாயத்தை. நிறுத்துக்க படக. ஏமா இந்த ஆள் போற படகுல போறத விட பரலோகம் போலாம். ஏன் நடுத்தில வந்து பயிற்சிக்காரத்தில பண்ணல, சும்மா உட்காரு. மகா என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். உங்க அப்பனை ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா இந்தாங்க தாலி, வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எங்க கரடித்தலை என்ன காணும்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற, எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டிட்டு நினைக்கிறேன். ஏய் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா. ஏய் என்ன பூக்கடையில வியாபாரம் மாதிரியா மாலை உனக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு மாட்டி வந்திருக்கிற யாருமே? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா இத பாத்தியா? ஏய் மாமா பாவி நீ கிழவனா? ஆமா என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய் இவ உனக்கு மாமியா? இவ கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவ கிராக்கி, இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ விழுந்துகிட. இந்தா 1000 ரூபாய் மொய், இத வச்சு வாழ்ந்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா, என் குடும்ப பிரச்சனை தீந்தது. இந்தா இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. நீ கேவலம் குமரணும், எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல வீடு, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணன் இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு ஏன் பூசுறது? இப்ப நாரலையா? இல்ல கும்முன்னு இருக்குது.